ஏன் குளிர்காலத்தில் நமது உடலில் பலவித உபத்திரவங்கள் ஏற்படுகின்றது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் எப்பயுமே வந்து காலங்கள் கால மாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கும் வெயில் காலம் இருக்கும் மழைக்காலம் இருக்கும் குளிர்காலம் இருக்கும் இதெல்லாம் மாறி மாறி தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் இந்த வெயில் காலங்களில் இல்லாத அளவுக்கு மாற்றம் மழை காலங்களில் குளிர்காலங்களில் ரொம்ப அதிக அளவில் நம்ம உடம்பில் ஏற்படும் குறிப்பாக இந்த குளிர்காலம்னு வந்துட்டாலே பல பேருக்கு வந்து அந்த தொண்டை கரகரன் இருக்குது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டு வரும் நிறைய பேர்த்துக்கு உடம்பில் வந்து வலிகள் பல இடங்களில் ஏற்படுது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு காய்ச்சல் அதிக அளவில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க சிலருக்கெல்லாம் ஒரு வாரம்லாம் கூட இருக்கலாம் நம்ம எல்லாம் கூட பார்க்கலாம் இது மாதிரி இத்தனை நாள் தொடர்ச்சியாக இருமல் காய்ச்சல் சளி இதெல்லாம் வந்துட்ருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலாம் அதுலேயும் இந்த மூட்டு வழியால் அவதிப்படுறவங்க வந்து இந்த குளிர்காலம் வந்துட்டாலே அவங்களுக்கு கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த சுவாச பாதை தொடர்பான பிரச்சனை உள்ளவங்க இந்த ஆஸ்துமா பிரச்சனை இருக்குதுன்னு எல்லாம் பார்த்தா அந்த நேரம் ரொம்ப சிரமப்படுறதை நம்ம காலங்காலமாக பார்த்துட்ருக்கோம் இது இன்றைக்கி நேரத்தில் எனக்கு இந்த விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து இந்த இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்குது ஏன் வெயில் காலங்களில் இல்லாத அல்ல ஒரு விஷயம் அதிகம் உபத்திரவங்கள் இருக்காது அது வந்து இந்த மாதிரி நேரங்களில் இருக்குது அப்படிங்கிற காரணத்தை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வருஷ வருஷம் இந்த மாதிரி உடல் உபாதைகள் ஏற்படுறத வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற தான் இந்த பதிவை நான் பதிவிடுறேன் நாமே மருத்துவர் நமக்கேன் மருத்துவர் அந்த டெலிகிராம் குழுவில் அதிக அளவில் கேட்கப்பட்ட கேள்வியாகவும் இந்த கேள்வியை நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா எல்லாருக்குமே கிட்டத்தட்ட இதே பிரச்சனைகள் இருக்குங்கிறத அது வந்து குறிக்குது அப்போ தொடர்ச்சியாக இதை தொடர்பாகவே கேள்வி கேட்டுகிட்டு இருக்கும்போது நான் ஒவ்வொருத்தங்களுக்கும் அதுக்கான காரணங்கள்னு தனிப்பட்ட முறையில் கேட்டு சொல்லிட்டுருப்பேன் ஸோ பொதுவாகவே என்ன காரணங்கள்னு சொல்லி மொத்தமாக இதை மாதிரி மெசேஜாக நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இதை மாதிரி சந்தேகங்கள் இருக்கவங்கிட்ட முதல்ல இதை கேளுங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் ஏதாவது சொல்லியிருக்குன்னா முயற்சி பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன் ஸோ என்கிட்ட எந்த பிரச்சனை தொடர்பாக அதிகமாக கேள்வி கேட்கப்படுதோ அதை தான் இதை மாதிரி தனிப்பட்ட பதிவான வந்து அதுக்கு பதில் கொடுக்கறது வழக்கம் ஸோ அந்த வகையில் இப்போ இந்த கேள்விக்கான பதில் ஏன் அப்படிங்கிற கேள்வி வந்து நமக்குள்ளே இழலை அப்படின்னா நிச்சயமாக அதுக்கான பதிலும் நமக்கு கிடைக்காதுங்கிறத எல்லோரும் புரிஞ்சுக்கணும் இப்போ வந்து வெயில் காலங்களில் பார்த்திங்கன்னா நான் நம்ம சுற்றி இருக்க வெப்பம் வந்து அதிகமாகும் வெப்பம் அதிகமாகும்போது நம்ம உடம்போட டெம்பரேச்சருக்கு தே ஒரு குறிப்பிட்ட அளவு டெம்பரேச்சர் தேவைப்படுது அதற்கு மேலே வெளியில் வெப்பம் இருக்கும்போது அதை ரெண்டையும் சிங்க்ரனைஸ் பண்ணிக்கிறதுக்காக அதை ரெண்டையும் மேட்ச் பண்ணிக்கிறதுக்காக என்ன பண்ணோன்னா உடலில் வேர்வை வந்து உருவாகும் உடம்பை வந்து அந்த வேர்வையை உற்பத்தி பண்ணும் எதுக்காகனா நம்ம உடம்பில் வேர்வை உற்பத்தி ஆகும்போது நம்மளோட வெளியில் இருக்க அந்த காற்றெல்லாம் அதில் படும்போது அப்போ அந்த நம்ம நம்ம உடல் வந்து அந்த எக்ஸ்ட்ரா வெப்பம் இருக்குது அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா வெப்பத்தை தனிச்சிக்க முடியும் ஸோ இப்போ என்ன ஆகும்னா அந்த வேர்வை உற்பத்தி ஆகும்போது நம்ம உடம்பில் நம்ம இதில் தேங்கியிருக்க அந்த ரத்தத்தில் தேங்கியிருக்க அந்த கழிவுகள் இதெல்லாம் கூட ஈஸியாக அந்த வேர்வை ரூபத்தில் வெளியேற ஆரம்பிச்சிடும் அப்போ நம்ம உடம்பில் வந்து அந்த சிறுநீரத்தோட வேலை வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஏன்னா அதுதான் எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி அனுப்பணும் இப்போ வேர்வை ரூபத்தில் வெளியேறும்போது அது கூட கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் நிறைய பேருக்கு பார்த்தாங்கன்னா அந்த வேர்வை வந்து அவங்க ட்ரெஸ்ஸில் படிஞ்சிருக்கு அப்படின்னா அதில் பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை வெள்ளையாக வந்திருக்கும் அதான் ஒன்றும் இல்லை நம்ம சிறுநீரகம் அந்த யூரியா அது இதுன்னு வெளியேற்றுறதெல்லாம் இந்த வழியாகவே பாதி வெளியேறிடும் ஸோ நம்ம உடலின் சூட்டை தணிக்கிறதுக்காக நம்ம உடம்பே பண்ணக்கூடிய அரேஞ்ச்மெண்ட் தான் இந்த வேர்வை ஸோ அந்த ரூபத்தில் நிறைய கழிவுகள் வெளியேறும்போது நம்ம சிறுநீரகத்துக்கு தான் கொஞ்சம் அந்த வேலை புழு வந்து குறையும் ஸோ அது வந்து அதுக்கு கூட கொஞ்சம் வசதியாக இருக்கும்போது என்ன ஆகும்னா இப்போ இந்த வேர்வை நிறைய வெளியேறும்போது நம்ம உடம்புல அந்த நீர் சொத்துக்களோட அளவு வந்து குறையும் அப்போ தான் நமக்கு வந்து வெயில் அதிகமாயிடுச்சு அப்படின்னால அந்த பழங்கள் பழச்சாறுகள்லாம் அதிகளவில் நாமளே குடிக்க ஆரம்பிப்போம் நம்ம தெரு ஓரங்களில் பார்த்தாலும் சரி எங்கே போனாலும் வெளியில் வந்து இதை மாதிரி பழச்சாறுகள் இந்த சாறு கடைகள் அதிகமாக இருக்கும் பழச்சாறுகள் கடை ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டு குடிக்கிற இடங்கள்ல வந்து மக்களோட எண்ணிக்கை அதிக அளவில் இருந்துகிட்ருக்கோம் இளநீர் அதிகளவில் குடிச்சுட்டு இருப்போம் இந்த மாதிரி லைம் ஜூஸ்ஸு இது மாதிரி பல விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிட்டே இருப்போம் ஏன்னா நம்ம உடம்புல தேங்கியிருக்க கழிவுகளும் இந்த வேர்வை ரூபத்தில் அதிக அளவில் வெளியேறது தான் காரணம் ஸோ அந்த நேரங்களில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல இருக்க வேண்டாததெல்லாம் வெளியேறும்போது நம்ம வந்து கூட கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம் என்ன வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த நேரங்களில் நம்ம வெளியில் போகிற நேரங்களில் அந்த உச்சந்தலையில் வெயில் உள்ளே இறங்கிடுச்சுன்னா நம்ம கூட கொஞ்சம் கஷ்டப்படுவோம் அதுக்காக தான் காலங்காலமாக வந்து தலையில் வந்து எண்ணெய் தைக்க சொல்லுவாங்க எண்ணெய் தைக்கும் போது ஆகும்னா அதாவது செக்கிலாட்டின தேங்காய் ஆக்சுவலாக அதுதான் எண்ணெய் மற்றபடி நிறைய ரசாயனம் கலந்து மார்க்கெட்டில் வரக்கூடிய எண்ணெயெல்லாம் தேய்ச்சோன்னா அது கூட கொஞ்சம் பாதிப்பை தான் ஏற்படுத்தும் அதை கூட ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் உங்கள் உடம்புல ஒரு தேங்காய் எண்ணெய்ன்னு நம்ம வீட்டில் இருக்கிறத எடுத்து எங்கேயாவது தேய்ச்சோம் அப்படின்னா அதை அடுத்த நாள் கருத்து போகுது அப்படின்னா அது வந்து என்ன மாதிரி ஏதோ ஒரு ரசாயன கலவை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படி கருத்து போகுது உடம்புல அப்படின்னா அந்த எண்ணெயை வந்து யூஸ் பண்ணாயிங்க அது என்ன மாதிரி ஒன்று அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க அப்படி இல்லை கருத்து போகலை நம்ம உடம்புல நம்ம வீட்டில் இருக்க எண்ணெய் எடுத்து தேய்க்கிறோம் உடம்புல எங்கேயாவது அடுத்த நாள் கருத்து போகலன்னா ஓகே அதில் உண்மையிலே என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ அப்படி உண்மையிலே அது தேங்க என்ன அப்படின்னா அந்த எண்ணெயை வந்து உங்கள் தலையில் நீங்கள் தேய்ச்சிட்டு நீங்கள் எவ்வளோ நேரம் வெயில்ல போனாலும் உங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது ஸ்கூல் டேஸில் வந்து இந்த பழக்கம் இருந்தனால எவ்வளோ நேரம் வெயில்லன்னாலும் அது கஷ்டப்படுத்தலை அதுக்கப்புறம் அந்த எண்ணெயெல்லாம் சரி வர தேய்க்கிறது இல்லை அது முடியலாம் அவ்வளோ அழகாக இருக்காது ஒரு மாதிரி இருக்கும் எண்ணெய் வலிஞ்சிட்ருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லி பல காரணங்கள்னால அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணாமல் விட்டதன் விளை விளைவு தான் நம்ம வெயில் நேரங்களில் அப்படியே வெளில போகும்போது அப்படியே ஒரு மாதிரி கறக்கமாக வந்துட்ருக்கோம் ஸோ இந்த எண்ணெய் வந்து தலையில் தேய்க்கும் போது அந்த வெப்பம் நேரடியாக உள்ளே இறங்கி நம்மளை பாதிக்காமல் அது வந்து நம்ம உடம்பு நம்ம எலும்புகள்லாம் ஸ்ட்ராங்காகிறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கும் தலையில் எண்ணெயை தேய்ச்சிட்டு வெளியில் போகிறது ஸோ இப்படி பல விஷயங்கள் வந்து வெயில் காலங்களில் நமக்கு கிடச்சிட்ருக்கோம் ஆனால் குளிர் காலங்கள் அப்படின்னு வர்றப்போ பார்த்தா இந்த வெயிலின் தாக்கம் வந்து அதிகமாக இருக்காது அப்போ வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கும்போது என்னாகுது உடம்பு வந்து நல்லா ஹீட் ஆகுது அப்போ வெப்பம் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு வர்றதில்ல ஓவராலாக கிளைமேட் அப்படி இருக்குங்கிறனால ஆனால் குளிர் காலங்கள்னு வர்றப்ப அந்த உடம்புக்கு தேவையான வெப்பம் இருந்து அது இலவில் கிடைக்கலங்கிறப்ப அப்போ நம்ம இருந்து தான் அதை ஜென்ரேட் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா இந்த நேரங்களில் நம்ம உடம்பு வந்து வேர்வை எல்லாம் அதிகம் சுரக்காது அப்போ வேர்வை துவாரங்கள் மூலமாக கழிவுகள் வெளியேறிட்டு இருந்த எண்ணிக்கை வந்து இப்போ வந்து ரொம்ப குறைவான அளவில் தான் இருக்கும் நம்ம சுத்தமாக வேர்வை வரலன்னு கூட சொல்லலாம் இந்த குளிர் காலங்களில் இப்போ என்ன ஆகும்னா அந்த ஒட்டுமொத்த வேலை பொழுவையும் நம்ம சிறுநீரகம் தான் பார்க்க வேண்டியிருக்கும் இப்போ இந்த சிறுநீரகம் ஏன்னா வேர்வை ரூபத்தில் கழிவுகள் வெளியேறல அவ்வளோ காலமாக அப்படி வெளியேறிட்டு இருக்கும்போது நம்ம கூட கொஞ்சம் ஈஸியாக இருந்தது இப்போ இந்த சிறுநீரகம் தான் இந்த வேலையை பார்க்கணுங்கிறப்ப சிறுநீரகத்துக்கு அதிக அளவில் ஆற்றல் தேவைப்படும் அப்போ என்ன பண்ணோன்னா என்னென்ன உணவுகள்லாம் வந்து சிறுநீரகத்துக்கு அதிக ஆற்றல் கொடுக்குமோ அந்தந்த உணவுகள் மேலே நமக்கு ஈர்ப்பு அதிக அளவில் ஏற்படும் அதனால தான் பொதுவாக வந்து அந்த குளிர் காலங்கள்லாம் வந்து உணவுகளை வந்து கொஞ்சம் காரமாகவும் கொஞ்சம் வெப்பம் அதிகமாகவும் நம்ம சாப்பிடணுங்கிற உணர்வு ஏற்படும் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் சூடாக செஞ்சு கொடுங்கன்னு கேட்குறதும் அதுக்காக தான் அது மாதிரி கொஞ்சம் காரம் சாரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் மசாலா ஐட்டங்கள்லாம் சாப்பிடும் போல் தோணும் அப்போ அப்படி தோணுது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சாப்பிடும்போது நமக்கு உடம்புக்கு அதன் மூலமாக ஆற்றல் உள்வாங்கிக்கிடும் ஸோ அந்த பிரச்சனை இருக்காது ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க உரப்பை தொட்டால் வயத்தில் புண் வந்துடும் வயத்தில் புண் வந்துட்டு இருக்கிறதுக்கு அவங்க அவ்வளோ காலமாக குடிச்சிட்டு இருந்த டீ காஃபி கூட காரணமாக இருக்கலாம் ஆனால் அவங்க அதெல்லாம் எடுத்துக்கிட மாட்டாங்க உறப்பு சாப்பிட்டோன்னா எனக்கு வயத்தில் புண்ணு வந்துடும் அதனால் உறப்பு எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாப்பிடும் போல் தோணும் ஆனால் வயத்தில் புண்ணு இருக்குது இல்லை புண்ணு வந்துடும்ங்கிற பயத்தில் அவங்க வந்து அதை அவாய்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதை மாதிரி உப்பு சாப்பிட்டா ரத்த அழுத்தம் அதிகமாயிருச்சு மருத்துவர் சொல்லிட்டாங்க நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் வாட்ஸ்அப்பில் பார்த்தேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த வாய்க்கு ருசியாக கூட சாப்பிடாமல் அவங்க வந்து விதியன் வந்துட்டு இது தான் நல்ல உணவுன்னு சொல்லிவிட்டு அந்த மர அந்த உணவு விற்கக்கூடிய நபர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணவுகள்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஸோ அப்போ நம்ம உடல் வந்து தனக்கு என்ன தேவையோ அதை வெளிப்படுத்தும் அதை நம்ம புரிஞ்சுக்காமல் நம்ம வந்து ஏதோ ஒரு உணவு வந்து நல்லதுன்னு எடுத்துகிட்டு இருப்போம் ஸோ அதை மாதிரி பண்ணும்போது என்னென்னா நம்ம சிறுநீரகத்துக்கு இப்போ வேலை அதிகமாக பார்க்கும்போது ஆனால் அதுக்கு வேணுங்கிற ஆற்றல் வந்து அதிக அளவில் நம்மளை நம்ம கொடுக்காமல் இருப்போம் அது வெளிப்படுத்தும் ஆனால் நம்ம அதை புரிஞ்சிக்காமல் அதை கொடுக்காமல் இருந்துகிட்ருப்போம் ஸோ இதை கொடுக்காமல் இருந்துட்டு என்ன பண்ணிகிட்ருப்பாங்கன்னா நிறைய பேர் வெப்பம் வேணும்னு சொல்லிட்டு ஒரு சுக்குமல்லி காப்பி போட்டு குடிச்சிட்டு இருந்தால் கூட ஓகே அது நம்ம உடம்பு கூட கொஞ்சம் உதவியாக இருக்கும் ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வழக்கமாக இந்த கடையில் டீ கடையில் போய் நிற்கிறதுன்னு அதிக அளவில் டீயும் காஃபியும் குடிச்சிட்ருப்பாங்க ஸோ அதை மாதிரி நேரங்களில் என்னென்னா சிறுநீரகத்துக்கு வேணுங்கிற ஆற்றலும் கிடைக்காம அதுக்கு வேலைப்பழுவும் அதிகமாகி கூட கொஞ்சம் கஷ்டப்படும் ஸோ அப்போ என்னாகும் நம்ம உடம்புல கழிவுகளின் தேக்கம் வந்து அதிக அளவில் இருக்கும் அப்போ அந்த தூங்கும்போது கூட அந்த பராமரிப்பு வேலை நடக்கிறதுக்கு போதிய ஆற்றல் இல்லாமல் போகுது அப்படின்னா உடம்புல கழிவுகள் அங்கங்கே அந்தந்த மூட்டுகள்லாம் தேங்கிட்டு அந்த மூட்டு வலி அதிக அளவில் ஏற்பட ஆரம்பிக்கும் ஸோ இது அந்த பிரச்சனைக்கான அடிப்படை காரணம் அதில் ஒன்று இப்போ இன்னொரு காரணம்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குளிர் நேரங்களில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் வீட்டை வந்து குளிர் காற்று உள்ள வருது கொசு அதிகமாக வருதுன்னு என்ன பண்ணிடுவோன்னா வீட்டில் இருக்க ஜன்னல்கள் எல்லாத்தையுமே வந்து அடைச்சிரும் இதுலேயும் சில வீடுகளில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரசாயன கொசுவரட்டிகள் குட் நைட் ஆல் அவுட் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து உபயோகப்படுத்துவாங்க இப்போ உபயோகப்படுத்தும் போது என்ன ஆகும்னா அதில் வந்து பாட்டில் அந்த கொசுவரட்டி அந்த பாட்டிலில் திருப்பி பார்த்தீங்கன்னா அதுலேயே கொடுத்துருப்பாங்க இது வந்து ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அதை சாப்பிட்டா மட்டும் இல்லை அதை சுவாஸ்தாலுமே அது ரொம்ப டேஞ்சர் தான் அப்படிங்கிறத நம்ம உணர்றதில்லை ஏன்னா தொடர்ச்சியாக நம்ம தொலைக்காட்சியில் விளம்பரங்கள் மூலமாக அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்போ அதில் சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து அந்த விளம்பரத்தில் இருந்துட்டு இந்த பார்த்திங்களா இது போட்டனால கொசுல வந்து நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மனசளவில் வந்து என்னென்னா இது ரொம்ப சேஃப் நம்ம வந்து வீட்டில் உபயோகப்படுத்தும் போது நம்ம கொசுக்கள்லேருந்து நம்மளை தற்காத்துக்கலாம் அதன் மூலமாக நம்ம உடம்புல பல விதமான பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கலாம் அப்படின்னு நம்புகிறோம் அப்போ என்ன பண்ணுறோம் அதை நம்ம உபயோகப்படுத்த ஆரம்பிக்கிறோம் உபயோகப்படுத்த ஆரம்பிக்கும்போது அந்த அவ்வளோ காலமாக வந்து வெயில் காலங்களில் இதை மாதிரி விஷ காற்றை நம்ம அதிகம் சுவாசிக்கிறது இல்லை ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா விஷம் கலந்த காற்றுகளை அதிக அளவில் சுவாசிக்கிறோம் இப்போ அந்த விஷம் கலந்த காற்றை சுவாசிக்கும்போது அது நேராக நம்மளோட சுவாச பாதையை முதல்ல அது நம்ம சுவாச பாதையில் போய் நம்ம நுரையீரலில் தான் போகும் அப்போ அந்த நுரையீரலில் போகும்போது நுரையீரல் கூட கொஞ்சம் பலகீனமாகும் அடுத்து என்ன பண்ணுன்னா நுரையீரல் மூலமாக நம்ம அந்த விஷக்காற்றுகள் ரத்தத்தில் கலக்கும் அப்படி கலக்கும் கலக்கும்போது அது நம்ம ரத்தத்தை சுத்திகரிக்கிற நம்மளோட கல்லீரல் ஆகட்டும் நம்மளோட ஆகட்டும் அதுக்கும் வந்து இந்த ரசாயனங்கள் வந்து கூட கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும் ஸோ அப்போ என்ன ஆகும் கல்லீரலில் பாதிப்பை ஏற்படுத்தும் போது அது தொடர்பான வேலையெல்லாம் பாதிக்கப்படும் சிறுநீரகத்தில் பாதிப்பு அதிக அளவில் ஏற்படுத்தும் போது இதால் சரியாக இயங்க முடியாமல் இது தொடர்பான பிரச்சனைகள் வரும் ஸோ அதனால தான் இந்த குளிர்காலம் அப்படின்னு ஒன்று வந்துவிட்டாலே இன்றைக்கி தேதியில் நான் மாதிரி மூட்டு வலிகள் அதிகமாக ஏற்படுறது வேறு தோல் தொடர்பான பிரச்சனைகள் அதிகளவில் ஏற்படுறது இது மாதிரி அந்த சளி காய்ச்சல் இப்படின்னு பல ரூபங்களில் உடம்புல உபத்திரங்கள் ஏற்படுறதுக்கு காரணமாக அமையும் ஆனால் கடைசி வரைக்கும் என்ன காரணத்தினால இந்த உபத்திரம் ஏற்படுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்காதனால நாம் வந்து சொல்கிறோம் எனக்கு இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு எனக்கு வந்து அந்த பிரச்சனை வந்துருச்சு இந்த பிரச்சனை வந்துருச்சு அலர்ஜி ஆயிருச்சு என் உடம்புல எப்பயுமே இப்படி தான் சொல்லிவிட்டு நம்ம பிரச்சனைக்கான காரணத்தை தேடி அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நாம் வந்து மருந்துகளை தேடி மருத்துவமனையில் பக்கம் ஓட ஆரம்பிச்சிடும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நான் சுய மருத்துவம் பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்டர்நெட்டில் பார்க்குற ஏதாவது ஒரு ஆர்டிக்கல் அந்த ஆர்டிகல் யார் எழுதுனாங்க எதுக்கு எழுதுனாங்கன்னு கூட நமக்கு தெரிஞ்சுருக்காது அவங்க வந்து என்னெல்லாமோ மெனு கொடுத்துருப்பாங்க இதை தான் சாப்பிட்ணும் இந்த டயட்டை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு நம்ம ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம அதை எல்லாத்தையும் உள்வாங்கி அதை பண்ண ஆரம்பிச்சுருவோம் ஸோ இப்போ வந்து என்னென்னா இந்த விஷ காற்ற நம்ம சுவாசிக்கும் போது முதல்ல என்ன பண்ணோன்னா நம்ம உடம்போட செக்யூரிட்டி சிஸ்டம் நம்ம தொண்டை பகுதியிலேருந்து ஆரம்பிக்கும் அந்த காற்று வழியாக நீங்கள் வாய் வழியாக சுவாஸ்தாலும் சரி தான் வழியாக சுவாஸ்தாலும் சரி தான் உள்ளுக்குள்ளே போகும்போது நம்ம தொண்டை பகுதியில் அந்த டான்சில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவில் அது வந்து ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரேஷன் அங்கே உள்ளே போகும்போதே பிளாக் பண்ணோம் முதல்ல மூக்கு வழியாக போகும்போது அதுவும் பிளாக் பண்ணோம் அதையும் தாண்டி உள்ளே வர்றதை இது செகண்ட்ரி லெவல் செக்யூரிட்டி சிஸ்டம் அப்படியே பிளாக் பண்ணி பிடிச்சி வச்சுட்டு அதை சளி ரூபத்திலையோ தும்மல் ரூபத்திலேயோ வெளிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணோம் ஸோ அதனால தான் இதை மாதிரி சிலர் வீட்டுக்கு புதுசாக போயிருப்பாங்க அங்கே ஏதாவது கொசு விரட்டியல் உபயோகப்படுத்திகிட்டு இருப்பாங்க அங்கே போய் பேசிகிட்டு இருக்கும்போதே கூட தொண்டையில் சளி கட்டும் ஸோ சளி கட்டுதுன்னா என்ன அர்த்தம்னா அவங்க சுவாசிக்கும் போது அந்த விஷைக்காற்று உள்ளே போகுதுன்னா அவங்க சிஸ்டம் நல்லா இருக்குது அப்படின்னா அச்சுன்னு தும்மல் வந்துடும் அப்படி தும்மல் வர்ற அளவுக்கு அவங்க உடம்புல ஆற்றல் இல்லை அப்படின்னா அப்போ தான் அந்த அழுக்கு அந்த சுவாச மொழியாக போகிறத பிடிச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த டான்சில்ஸ் பகுதியில் அது பிடிச்சி வச்சுட்டு கொஞ்சம் சளியை உற்பத்தி பண்ணி அப்படி நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது தொண்டையில் டக்குன்னு சளி வந்து அடைக்கிற மாதிரி இருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்து அதை துப்புவோம் துப்புனோன்னா அந்த கழிவுகளை அந்த நேரத்துலேயே வெளியேற்றும் ஸோ இதை மாதிரி நடக்கலை அப்படின்னா அந்த தொண்டை பகுதியில் அந்த கழிவுகள் தேங்கி கட்டியாக பிடிச்சி வச்சுருக்கோம் தொண்டை கரகரன் இருக்கும் நாம் அதுக்கும் புரிஞ்சுக்காமல் வைத்தியம் பார்க்குறோங்கிற பேர் சொல்லி ஒரு மெடிக்கல் ஷாப்பில் ஏதாவது ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிட்டோம்னா அந்த கழிவுகள் அங்கேயே கட்டி ஆயிரும் அப்போ தான் அவங்களுக்கு தொண்டை கரகரகரான் இருக்குது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு வரட்டு இருமல்ல கஷ்டப்படுவாங்க சில்லர் என்ன பண்ணுவாங்கன்னா தொண்டை கரகரான் இருக்குது அப்படின்னா அப்போ உணவே மருந்தாங்கன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ரசம் வச்சு குடிப்பாங்க இதை மாதிரி இந்த மிளகு முட்டையெல்லாம் மிளகு போட்டு நல்ல மிளகு போட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க இல்லைனா சிலர் இஞ்சி முட்டாய் எடுத்து சூப்பிட்டுருப்பாங்க அப்போ அதை மாதிரி நேரங்களில் உடம்புக்கு கொஞ்சம் ஆற்றல் கிடச்சி ஆட்டோமேட்டிக்காக அங்கே உள்ள தேங்கியிருக்க கழிவுகள் கரைஞ்சி போயிடும் ஸோ என்னென்னா இப்போ ஒரு நடக்கிறது ஒன்று தான் அதை நம்ம எப்படி கையாளுடோம் அப்படிங்கிற பொறுத்து தான் அந்த பிரச்ச அது பிரச்சனையாகுதா இல்லைன்னா அந்த பிரச்சனை சரியாகுதாங்கிறது தெரிய வரும் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணாங்க மருந்துகள் சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த கழிவுகள் அங்கேயே தேங்க வச்சுட்டு தொண்டையில் கஷ்டமாக இருக்கணுன்னா எனக்கு டான்சில்ஸ் வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு அறுவை சிகிச்சை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ என்ன அது அப்போ பிரச்சனைக்கான காரணத்தை சரி பண்ணுறது இல்லைனால அவங்க இதே தவிர திருப்பி திருப்பி பண்ணுவாங்க அதுக்கப்புறம் என்ன அடிக்கடி இதை மாதிரி அறுவை சிகிச்சை பண்ணி அவங்களோட உடம்பை வந்து பலகீனப்படுத்திக்கிறாங்க இது இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டுருக்க ஒரு விஷயம் நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க இதை மாதிரி காரணத்தினால உடம்புல ஏற்படக்கூடிய உபத்திரவத்துக்கு ஹாஸ்பிட்டலில் போகும்போது உங்களுக்கு அதனால் நம்ம உடம்ப நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய அந்த கழிவுகள் தேக்கத்தை சரி பண்ணுறதுக்காக உடம்புல வந்து அந்த ஹார்மோன் செக்ரேஷன் கொஞ்சம் முன்னையும் பின்னையும் இருக்கும் ஸோ அதை அளந்து பார்த்துட்டு எல்லா பிரச்சனைக்கும் காரணம் உங்கள் உடம்புல தைராய்டு சுரப்பி அதிக அளவில் சுரக்குது இல்லைன்னா ரொம்ப குறைவாக சுரக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்று முதல் நீங்கள் தைராய்டு வியாதியாளர் அப்படின்னு சொல்லிட்டு முத்திரை கொடுத்துட்டு அதுக்கு ஒரு மருந்து வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ நம்ம மருந்து அதுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் ஆனால் கடைசி வரைக்கும் நம்ம பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடச்சிதான்னு பார்த்தா இருக்கவே செய்யாது ஸோ எப்பயுமே இதுதான் நடந்துட்டு இருக்கும் நம்ம உடம்புல ஒரு பிரச்சனை வரும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணத்தை பற்றி நம்ம கண் பெருசாக எடுத்துக்கவே மாட்டோம் நம்ம என்ன பண்ணுவோம் தொடர்ச்சியாக அதுக்கு வைத்தியம் பார்க்குறேங்கிற பேரை சொல்லிட்டு ஏதோ புதுசாக நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம் அது கூட கொஞ்சம் பலீனப்படுத்திட்டு இருக்கோம் ஸோ நம்ம உடம்போட உணர்வுக்கு மதிப்பு கொடுத்தோம் அப்படின்னா அப்ப அந்த நேரத்துல எந்த உணவு சாப்பிட்டா நம்ம அதை சரி பண்ணுறதுக்கு தேவையான ஆற்றல் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம உடம்பு வெளிப்படுத்தும் அப்போ அதை நம்ம கவனிக்காம அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் மருந்துக்களை மட்டுமே பெருசாக எடுத்துட்டு மருந்துக்களை மட்டுமே தேடும்போது அது நமக்கு கிடைக்காமலே போயிடுது மூணாவதான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தூங்கக்கூடிய இடத்துல டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கும் அதாவது ரொம்ப குறைவான அளவில் இருக்கும் குளிர் காலங்களில் அப்போ வந்து என்னன்னா நம்ம உடம்புக்கு வேணுங்கிற வெப்பம் கிடைக்காதப்ப இந்த வெளியிலேருந்து குளிர் அதிகமாக வர்றப்போ நம்ம உடம்பில் வந்து ரத்த ஓட்டம் சரியாக இருக்காது இப்போ ஊட்டி கொடைக்கானல் இதை மாதிரி குளிர் பிரதேசங்கள்லாம் போகிறோம் அப்படின்னா அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லோரும் இந்த குளிர் வெளியிலேருந்து அதிகமாக வருதுங்கிறனால அவங்க உடம்பத்தை உடம்போட வெப்பத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக இதை மாதிரி ஸ்வெட்டர் இதை மாதிரி விஷயங்களை உபயோகப்படுத்துவாங்க அது என்ன பண்ணோம் அப்படின்னா அது வந்து வெளியிலேருந்து வரக்கூடிய குளிரை உள்ளுக்குள்ளே அதிக அளவில் போடாமல் தடுக்கும் ஸோ அப்போ எந்த உடம்போட பாகங்கள் எக்ஸ்போஸ் ஆகிருக்கும் அப்படின்னா முகந்தான் மெயினாக எக்ஸ்போஸ் ஆகிருக்கும் சிலர் குளிர் அதிகமாக இருக்குன்னா கை கால் முறுக்குண்டு க்ளவுஸு இதை மாதிரி ஸ்வெட்டர் இதெல்லாம் போட்டிருப்பாங்க அப்போ இங்கே நம்ம ஊர்களில் இருக்கும்போது அதே மாதிரி குளிர் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோன்னா அதை மாதிரி போடாமல் சிலர் போர்வைன்னு ஒரு கடமைக்கு போட்டிருப்பாங்க அந்த போர்வை தாண்டி குளிர் அதிக அளவில் உடம்புக்குள்ளே வந்துட்டுருக்கோம் அப்படி வந்துட்டு இருந்தாலும் நம்ம உடம்புல வந்து குளிர் வெளியிலந்து வர்றப்ப ரத்தம் ஓட்டம் வந்து அந்த உடம்புக்கு வேணுங்கிற அந்த டெம்பரேச்சர் இல்லாதப்ப சரியாக இல்லாமல் தடப்பட்டுருக்கோம் அப்போ காலையில் உடனே பார்த்தா அந்த மூட்டு வலின்னு வர்றதாகட்டும் காலை கீழே வச்சோன்னா குதிர்கால் வந்து ரொம்ப கூசுறதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய விதமான காம்ப்ளிகேஷன்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் ஸோ அப்போ என்ன பண்ணுன்னா நம்ம வந்து கழுத்து வரைக்கும் போர்த்திக்கிறோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு திக்கானது கொஞ்சம் நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது தலையை பொறுத்திடக்கூடாது கழுத்து வரைக்கும் தான் பொருத்தணும் அப்படி நம்ம போர்த்திட்டு படுத்துருக்கோம் அப்படின்னா அப்போ என்னென்னா அந்த குளிர் வந்து அது உள்ள நம்ம உடம்புக்குள்ளே வராது ஆனால் தலையை போர்த்திட்டு படுத்துங்கிட்டோம் அப்படின்னா நாம் சுவாசிக்க காற்றையே திருப்பி திருப்பி சுவாசிக்கக்கூடிய சூழல் உருவாகும் ஸோ அப்படி நம்ம சுவாசிக்கிற காற்றை பல முறை திருப்பி திருப்பி சுவாசித்தாலும் அதுவும் வந்து விஷ காற்று தான் அதுவும் வந்து நம்ம உடம்புல இருக்க எல்லா பகுதியும் பாதிக்க தான் செய்யும் ஸோ நிறைய பேர்த்துக்கு வந்து அப்படி அந்த நரம் மண்டலங்களில் அந்த கெட்ட சுவாசம் போய் சிக்கிருச்சுன்னா ஃபிட்ஸ் ரூபத்தில் கூட அதை வெளியேற்றும் ஸோ இதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து கொஞ்சம் சுத்தமான காற்றை சுவாசிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஸோ நான் என்ன பண்ணோம்னா ஜன்னல்லாம் ரொம்ப குளிராக வருதுன்னா முழுசாக மூடாமல் ஓரளவுக்கு திறந்து வச்சுருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் காற்று வந்து உள்ளே வரும் அதே நேரத்தில் நம்ம ஃபேன் காற்று அப்படின்னு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது இயற்கை காற்றோட்டம் கிடையாது ஏன்னா நிறைய பேர் வந்து உடம்புல பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி கேட்கும்போது நான் வந்து நல்லா காற்றோட்டமாக தொங்குவீங்களான்னு கேட்டேன் ஆமாங்க ஃபேனெல்லாம் நல்லா ஃபுல் ஸ்பீடில் வச்சுட்டு தூங்குவேன்னு வாங்க அப்புறம் சொன்னால் நீங்கள் ஃபேனை யூஸ் பண்ணிட்டீங்கனாலே அந்த இடத்துல இயற்கை காற்றோட்டம் இருக்காது அப்படின்னு சொல்லுவேன் ஏன் அப்படின்னா இப்போ நிறைய பேர் இந்த குளிர் காலம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா எல்லா ஜன்னல் எல்லாத்தையும் அடைச்சிட்டு ஃபேனை மட்டும் போட்டுக்குவாங்க இப்போ ஃபேனை மட்டும் போடும்போது வெளியிலேருந்து வரக்கூடிய காற்று வந்து உள்ளே வர முடியாது ஏன்னா நம்ம கதவை மூடிடுறோம் அப்படி வந்துட்டு இருந்தாலுமே நம்ம ஃபேனை போடும்போது என்னான்னா அது சுழற்சி முறையில் திருப்பி திருப்பி நமக்கே தான் வந்துட்ருக்கோம் அப்போ சும்மா விட்டால் வீட்டில் அதுவாக இந்த காற்றோட்டமாக இருக்குன்னா ஒரு பக்கத்திலோடி காற்று வர்றதுக்கு பாதை இருக்குன்னா இன்னொரு பக்கத்திலோடி வெளியில் போகிறதுக்கும் பாதை இருக்குன்னா காற்று அழகாக உள்ளே வந்துட்டு அப்படியே அந்த பக்கத்திலோடி போயிடும் அப்போ நாம் படுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம சுவாசிக்கிற காற்றை அப்படியே ஒரு பக்கத்தில் வர்றப்ப அந்த இது வந்து அடிச்சுட்டு அடுத்த பக்கத்தில் வடி கொண்டு போயிடுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படி இல்லாமல் அந்த இயற்கை காற்றோட்டம் இல்லாமல் ஃபேனை போட்டோம் அப்படின்னா அப்போ ஃப்ரீயாக அப்படி காற்று வெளியில் போகாமல் அந்த காற்றை சுழற்சி முறையில் திருப்பி 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 நம்மக்கிட்டே கொடுத்துட்ருக்கோம் ஸோ நம்ம இருக்க இடம் வந்து நம்ம தூங்குகிற இடத்துல வந்து வெது வெதுப்பு அதிகமாக இருக்குது ஆனால் வெளியிலலாம் குளிர்ச்சி அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த இடத்துல நம்ம சுவாச காத்தே வந்து அதிக அளவில் இருக்குதுன்னு அர்த்தம் அது வந்து வெப்பமாக இருக்கும் ஸோ ஒரு ரூமில் விட்டு அடுத்த ரூம் மாறினா டெம்ப்ரேச்சர் மாற்றங்கள் வருதுன்னா அப்போ இந்த ரூமில் வந்து நம்ம சுவாஸ்த காற்று தான் அதிக அளவில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஸோ நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்காம இதனால் உடம்புல தேங்கக்கூடிய கழிவுகளை உடம்பே தும்மல் ரூபத்திலையோ இல்லைன்னா சளி ரூபத்திலையோ இல்லைன்னா காய்ச்சல் ரூபத்திலையோ உள்ள தேங்கியிருக்க கழிவுகளை கிளியர் பண்ணுறத வியாதின்னு தவறாக புரிஞ்சுக்கிட்டு அதை கிளியர் பண்ண விடாமல் தடுக்கிறதுக்கு மருத்துவமனைக்கு போய் அதை தடுக்கிறதுக்கு ஊசி போட்டுக்கிறோம் இல்லைன்னா மருந்து மாத்திரைகள் வாங்கி சாப்பிட்டுக்கிறோம் சாப்பிட்டுட்டு நம்ம என்ன சொல்கிறோம் உடம்பில் வந்து இந்த குளிர் காலத்தில் அதிகளவில் உபத்திரங்கள் ஏற்படுது நோய்கள் அதிகமாதுன்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஒரு பேர் வச்சுட்டு வருத்தப்பட்டு உட்காந்துருப்போம் ஸோ எப்பயுமே வந்து உடம்புல ஒரு பிரச்சனை ஏற்படுறதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணம் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம திருத்திக்கும் போது திருப்பி அது தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுறதில்ல ஸோ எப்பயுமே வந்து நம்ம உடம்புக்கு என்ன சத்து வேணுமோ அதை உணர்வுகள் ரூபத்தில் வெளிப்படுத்தும் சில நேரங்களில் ஏதாவது பழங்கள் சாப்பிடணும்னு தோணலாம் சில நேரங்களில் எதாவது ஜூஸ் குடிக்கணும் போல் தோணலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு சுவை அதிக அளவில் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணலாம் அப்படி ஏதாவது ரூபங்களை நம்ம உடம்பு வெளிப்படுத்துதுன்னா முதல்ல நாம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை கொடுக்கணும் அப்படி நம்ம உடலின் தேவைகளை நம்ம நிறைவேற்றும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்போட அந்த பராமரிப்பு வேலை நல்ல முறையில நடக்கும் அப்படி நல்ல முறையில நடந்துச்சுன்னா நம்ம உடம்போட இயக்கமும் எந்த ஒரு தடை இல்லாமல் இருக்கும் அப்போ நம்ம உடம்புல கை காலில் வலி அந்த உபத்திரம் இந்த உபத்திரம்னு அதிகம் இருக்காது ஸோ இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து குளிர்காலங்கள் அதிகளவில் உபத்திரம் இருக்கு நம்ம புலம்பிகிட்டு இருக்க மாட்டோம் ஏன்னா இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டு நடைமுறைப்படுத்தினால சில காலங்களில் அதாவது சில வருடங்களாகவே எனக்கு வந்து இந்த மாதிரி எந்த காம்ப்ளிகேஷனோ எல்லோரும் எதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்களோ அதெல்லாம் இங்கே வர்றதே இல்லை ஈவன் என்னோட குழந்தை கூட என்ன சொல்லுவான்னா எல்லாருக்கும் காய்ச்சல்லாம் வருது எனக்கு காய்ச்சலே மாட்டேங்குது அப்படின்னு அவள் கூட வருத்தப்பட்டிருக்கா ஆறு வயசாகுது எல்கேஜி படிச்சுட்டு அப்போ ஏன் அது காய்ச்சல் வரல அப்படின்னு சொல்லுவோம் உனக்கு வந்து உடம்புல உபத்திரங்கள்னு ஒன்று வருதுன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா காய்ச்சல் வந்தால் இதுக்கு முன்னால ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள்லாம் தொடர்ச்சியாக காய்ச்சல் வந்திருக்கு வந்தப்போல்லாம் நாங்கள் ஒன்றும் பண்ணதில்லை ஓகே உடம்போட பராமரிப்பு விலை பார்க்குதுன்னு சொல்லிவிட்டு எந்த மருந்தும் கொடுக்காம அவளை ஏதாவது சாப்பிட்ணுன்னு கேட்குறான்னா கொடுப்போம் இல்லைனா எதுவும் கொடுக்க மாட்டோம் ஸோ ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் முதல் முதலாக இருந்துச்சு அதுக்கப்புறம் என்னென்னா உடம்போட பராமரிப்பெல்லாம் நல்லா நடந்துருச்சு நாங்கள் வீட்டில் எப்போயுமே ஃப்ரீயாக காற்று வந்து போகிறதுக்கு வசதியாக ஜன்னல்லாம் திறந்து வச்சுருப்போம் கூட கொசு வருது அப்படிங்குறதுனால காற்று வரக்கூடிய கொசு வலையில யூஸ் பண்ணி அந்த கொசுவை மட்டும் உள்ளே வர விடாமல் தடுத்துடும் அப்படிங்கிறப்ப சுத்தமான காத்தையே சுவாசிக்கிறனால அவளுக்கு இதை மாதிரி க கழிவுகள் அதிகம் தேங்காமல் இருக்கும் ஸோ அப்படி கழிவுகள் அதிக அளவில் தேங்காமல் இருக்கனால இதை மாதிரி உ உடல் உபாதைகள் அதிகம் ஏற்படுறதில்ல ஸோ இது தான்மா உனக்கு உடம்பில் வந்து உபத்திரங்கள் அதிகம் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் நீ அதனால் அதெல்லாம் வந்தால் தான் சந்தோஷம் நினச்சிக்காத அவங்க லீவ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்க உடம்பு ரொம்ப பலகீனமாக இருக்குது அதுக்கு அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் வேணுங்கிறனால லீவ் எடுத்திருக்காங்க ஸோ நீ லீவுக்குலாம் ஆசைப்பட்டு இப்படியெல்லாம் எனக்கு எல்லா வியாதியும் அவங்களுக்கு மதியம் வேணும்லாம் கேட்காத உங்களாம் உனக்கு அப்படி ஒரு சூழலே இல்லை உனக்கு பிடித்த உணவுகளை கொடுத்துட்றோம் நீ என்ன ஜூஸ் கேட்குற என்ன கேட்குற எல்லாம் வாங்கி கொடுக்குறோம் அதெல்லாம் நீ கேட்குறப்பெல்லாம் கிடைக்கிறனால நீ ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க அவங்களெலாம் அதை புரிஞ்சிக்காமல் அவங்க அம்மா அப்பாலாம் அதை கொடுத்துருக்க மாட்டாங்க அதனால தான் அவங்க கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கும் நான் சொல்லி தர்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன் நீயும் முடிஞ்ச வரைக்கும் சொல்லித்த அப்படின்லாம் சொல்லிடுவேன் இவ்வளோ வந்து சொல்லுவாள் எங்கள் ஸ்கூலில் வந்து இதை மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி மிஸ்ஸு கூட பார்த்தா டாணி குடிச்சுட்டு இருந்தாங்க நான் மிஸ்ஸுக்கிட்ட கூட இதெல்லாம் சொன்னேன் அப்படின்லாம் சொல்லுவோம் ஸோ அப்போ என்னென்னா நல்ல விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா அதை அடுத்தவங்க கிட்டே கொண்டு போகும்போது மட்டும்தான் அது அடுத்தவங்களுக்கும் உதவியாக இருக்கும் ஏன்னா இல்லை அப்படின்னா நாம் அவங்க குழப்பத்தில் இருப்பாங்க நம்மளையும் சேர்த்து குழப்பி விட்ருவாங்க ஸோ என்னோடய குழந்த கூட எத்தனையோ வருஷமாக மருந்து மாத்திரை எதுவும் இல்லாமல் ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக அது ஃப்ரீயாக அதோடய வாழ்க்கையை வளர்ந்துட்டுருக்குன்னா அதுக்கு காரணம் என்னென்னா உடம்போட இயக்கத்தை புரிஞ்சுக்கிட்டே அதுக்கு போதிய ஒத்துழைப்பு கொடுத்தது தான் ஸோ நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை ஒரு பதிவாக நான் வந்து பகிர்ந்துக்கிறேன் உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம் ஸோ தான் நான் அந்த டெலிகிராம் குரூப் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா ஃபேஸ்புக்கில் இப்போ என்னோடய போஸ்ட்டை நான் என் குரூப்பில் ஷேர் பண்ணுறதுக்கே எனக்கு தடை விதிச்சிருக்காங்க ஸோ அதுக்காக தான் நான் புது அக்கௌண்ட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அட்லீஸ்ட் அதன் மூலமாவது மற்ற குரூப்ஸ்க்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு ஓகே என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் நல்ல விஷயங்களை கன்வே பண்ண ட்ரை பண்ணுறேன் நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு ஆரோக்கியமாக வாழுங்க நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கட்டும்